நாங்கள் மெயினாக இந்த மாடல் பெட்டு வாங்கினது பின்னாடி கம்ஃபர்டபுளாக சாஞ்சு உட்காரணும், இல்லைனா ஃபோன் இந்த மாதிரி ரிமோட்டை பின்னாடி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் இந்த கொசுவில் போட்டதுலேருந்து இங்கே கம்ஃபர்ட்டே சுத்தமாக போச்சு, சாயவும் முடியல, ஃபோனும் வைக்க முடியல, அண்ட் என்னோட பையனுக்கு பெரிய கவலை இந்த மாதிரி ஜம்ப் பண்ண முடியல. ஸோ பெட்டோட கம்ஃபர்ட் திருப்பி கிடைக்கிறதுக்காக கொசுவில் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு பொருள் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட்டிக் டோர் கொசுவில். எப்படி பார்த்தாலும் இந்த டோர் உள்ள தானே கொசு உள்ள வரும்னு சொல்லிட்டு டோரே கம்ப்ளீட்டாக சீல் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். டோர் ஃப்ரேமோட எஜ் டு எஜ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர், ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 210 சென்டிமீட்டர். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாக்டாக வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஸ்டிக்கர் வச்ச வெல்க்ரோ டேப்பை இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட்டில் ஒட்டிட்டு அப்புறம் அதை தூக்கி அப்படியே டோரோட அந்த உடன் ஃப்ரேமில் ஒட்டி ஜஸ்ட் அந்த ஸ்டிக்கரை பிச்சிங்கன்னா போதும், அப்படியே பக்கவாக ஒட்டிக்கும். ஆளுங்க வரும்போது போகும்போது அதுவே ஈஸியாக ஓப்பன் ஆகிடும், அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸும் ஆகிடும். கொசுவில் ரிமூவ் பண்ணதுமே என் பையனுக்கு செம்ம குஷி, மறுபடியும் இந்த மாதிரி டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணி விளையாடுவான். அண்ட் எங்களுக்கும் பெட்டு இதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த டோர் கொசுவில் லிங்க் வீடியோவில் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.